ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்களா வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் என்னோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். Hey guys, welcome back to our channel. So this is Meenu. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு குட்டி மீஷோ ஷாப்பிங் ஹால் பார்க்க போறோம். சோ ஷாப்பிங்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு நான் வீடியோல சொல்லியிருப்பேன். 3-4 ஐட்டம்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது என்னெல்லாம் ஐட்டம்ஸ் நம்ம வீடியோல பார்க்கலாம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம இந்த வாட்டி எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் பாக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ட்ரெஸ் ஞாபகம் இருக்கா? நான் போன வாட்டி வந்துட்டு மீஷோ ஷாப்பிங் ஹால்ல வந்துட்டு நான் காட்டியிருப்பேன் இந்த ட்ரெஸ் நான் வாங்கியிருக்கேன். ஒரு 2-3 வாட்டி யோசிச்சு வாங்கமா வேணாமா திங்க் பண்ணி வாங்கின ட்ரெஸ் இது. அண்ட் எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது, ஃபிட்டிங் நல்லா இருக்குது, அண்ட் கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கலாம் கண்டிப்பா. மெட்டீரியல் வந்துட்டு வேர்த்து தான், இந்த பிரைஸ்க்கு நான் சொன்ன மாதிரி வேர்த்து தான். போன மீஷோ ஷாப்பிங் ஹால் வந்துட்டு யானா பாக்கலாம்னா லிங்க் வந்துட்டு நான் ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன், நீங்க போய் பாத்துக்கலாம். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோ பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் காட்ட போற ட்ரெஸ் வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் டாப்ஸ், அண்ட் கலர் அண்ட் டிசைன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரெஸ் தான் அது. சோ பாக்கலாம். நெக் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது, ஒரு போட் நெக் மாடல் மாதிரி தான் இருக்கும். ஹேண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு 3/4 ஸ்லீவ்ஸ், இங்க வந்து ஒரு கட்டிங் இருக்கும், கோல்ட் ஷோல்டர் மாதிரி இருக்கும், இங்க ஒரு நாட். இந்த டாப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த நெக் டிசைனும் இந்த ஹேண்ட் டிசைனும். டிஃபால்ட்டாக எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பொல்கா டாட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், யாருக்கு தான் பிடிக்காது. அண்ட் கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் மெட்டீரியல் தான் இது. காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 350 ருபீஸ் சம்திங் இருந்துச்சு, பட் நான் ஆஃபரில் வந்துட்டு ஒரு 193 ருபீஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எப்போவுமே பிரிண்டர் டீஸ் தான் வந்துட்டு ஒரு 200 வரும். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே வேர்த், 200 வந்துச்சு. ஸோ நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். செகண்ட் உங்களுக்கு நான் காட்ட போற மாடல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நெக் பீஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், சோக்கர் செட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சிம்பிள் அண்ட் கியூட்டா இருக்கு, அண்ட் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. பேக்கேஜிங் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாம ஆன் டைம் வந்துச்சு. அழகான ஒரு சோக்கர் செட், ஸ்டோன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, இந்த பேர்ல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அலாய் மெட்டீரியல், ஸ்டோன் வந்து ஆர்டிபிஷியல் ஸ்டோன் தான். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பேக்ல கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சாரீஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், சிம்பிளாக ஒரு சாரீ போட்டுட்டு இந்த மாதிரி வேர் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எனக்கு இந்த இயரிங் செட் கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சோக்கர் செட் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, 150 ருபீஸ்க்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இதில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து கழுத்தில் போடும்போது கொஞ்சம் குத்துது, இந்த பேக்கில் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் இந்த சோக்கர் செட்ஸில் வந்து எனக்கு கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா எனக்கு பெரிய அளவுக்கு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி நெக் பீஸ் பிடிக்கலனா கூட இந்த கம்பலுக்காகவே பர்ச்சேஸ் பண்ணலாம், நான் சரியான கம்பல் பைத்தியம். இதோட ஒரு நெத்துச்சுட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த சோக்கர் செட் ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நான் வந்து செம்மையாக யூஸ் பண்ணுவேன், அடித்து தள்ளிடுவேன். நெக்ஸ்ட் நான் காட்ட போறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு என்னன்னா ரஃபல் சாரி. எனக்கு சாரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுவும் இந்த ரஃபல் சாரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ரொம்ப நாளா நான் வாங்கணும் பார்த்துட்டே இருந்தேன், பட் பிளெயினா தான் டிசைன்ஸ் இருந்தது. எனக்கு பிளெயினா வாங்குறது எனக்கு அவ்வளவு பிடிக்கல, என்கிட்ட நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் எதனா அதுல டிஃப்ரெண்டா வாங்கணும் பார்த்துட்டே இருந்தேன். இந்த மந்த் வந்து எனக்கு ஆனிவர்சரி வர வந்துச்சா, ஸோ உடனே நான் வந்து கார்ட்ல போட்டு நான் பிளேஸ் பண்ணிட்டேன் ஆர்டரை. சம கலர், அண்ட் இதில் வந்து நடுவில் வந்து ஒரு பிங்க் டாட்ஸ் மாதிரி இருந்துச்சு. இது வந்து நேவி ப்ளூ கலர். நான் சைடில் வந்து பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த க்யூட் சாரி தான் நான் வந்துட்டு வெட்டிங் அனிவர்சரிக்கு வாங்கியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாருமே நல்லா இருக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த சாரியோட ஃபீட்ஸ் வந்து பாருங்க, ரஃபல் இதுதான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ளையிங்காக ஃப்ளோட்டிங்காக இருக்கும், அண்ட் கீழே இந்த மாதிரி தான் ரஃபல் வச்சு வரும். எனக்கு இந்த ட்ரெஸ் இந்த சாரீ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு, பட் வந்துட்டு எப்படி இருக்குமோ நல்லா இருக்குமோ ஐயோ நிறைய பேர் வியர் பண்ணி நான் பார்க்கல, பட் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மீஷோவில் நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணலாம்னு நினச்சேன், பட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். பட் இந்த சாரீ எனக்கு பிடிக்காதது வந்து பிளவுஸ் தான். இந்த பிளவுஸு மெட்டீரியல் பாருங்க, சாரீ மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் பிளவுஸ் மெட்டீரியல் வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்லை, நல்லாவே இல்லை. எனிவேஸ் நான் பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ண கொடுத்துல, ரெடிமேட் தான் எடுக்க போறேன். ஸோ ரெடிமேட் பிளவுஸ் வந்து ஒரு 2 மாடல் நான் பார்த்து வச்சிருக்கேன். ஸோ டைம் பீங் வந்துட்டு நான் ஆனிவர்சரிக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு இந்த பிளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தேன். பிக்சர் வந்து நான் சைடில் அட்டாச் பண்றேன். இந்த பிளவுஸ் வந்து டைம் பீங் வந்துட்டு எங்க அம்மா பிளவுஸ். ஸோ எங்க அம்மா கிட்ட நிறைய புது பிளவுஸ் வந்தது, அதில் ஒன்று சுட்டது தான் எங்கிட்ட வந்து. இந்த ட்ரெஸ் வந்து நீங்க சிங்கிள் பிளீஸ் விட்டாதான் ரொம்ப அழகா இருக்கும் இந்த ரஃபுக்கு, பட் எங்கிட்ட வந்து பிளவுஸ் இந்த பிளவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி சிங்கிள் பிளீஸ் போட முடியாதனால ஃபீட்ஸ் வச்சேன், அண்ட் நல்லா தான் இருந்துச்சு.
பட் இந்த மாதிரி நான் ரெடிமேடில் ப்ளவுஸ் வாங்கிட்டு நான் இந்த மாதிரி சிங்கிள் ஃபேஸ் வில்லாக இருக்கேன். அண்ட் ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பிக்சர் வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலோ நெக் மாதிரி, ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா போட் நெக் மாடல் அண்ட் ஒரு மாதிரி ஸ்லீவ் ஆஃப் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது ரொம்ப காமன் மாடல் சாரீ ப்ளவுஸ் தான் இது. இந்த சாரீக்கு வந்துட்டு இந்த சோக்கர் பீஸ் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ யாருன்னா இந்த ரஃபல் ட்ரெஸ் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா வாங்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. டெலிவரி வந்துட்டு செப்டம்பர் 19 அப்படி போட்டிருந்தாங்க, பட் என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி வந்து செப்டம்பர் 15 வருமோ வராதோ யோசிச்சுட்டே இருந்தேன், பட் அட் லாஸ்ட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சோக்கர் செட்டு தான். போன என்னோட ஷாப்பிங் ஹாலில் வந்துட்டு நான் காட்டியிருப்பேன், மீஷோ ஷாப்பிங் ஹாலில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், பட் இது வரத்துக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பட் அட் லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து கேன்சல் ஆயிடுச்சு சொல்லியிருந்தேன். அகைன் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஸோ டெலிவர் ஆயிடுச்சு. இதோட காஸ்ட் எவ்வளோன்னு கெஸ்ட் பண்ணுங்க, 299 ரூபீஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே வர்த் இந்த சோக்கர் செட்டுக்கு வந்துட்டு. இப்போலாம் கம்பலே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வருது, ட்ரெடிஷ்னல் டிரெஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நான் வியர் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டோன்ஸ்லாம் குண்டன் ஒர்க்ஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் மாதிரி ரொம்ப லோக்கலாலாம் இல்லை. எனக்கு இந்த குண்டன் ஒர்க்குக்காக தான் வாங்கினேன். அண்ட் பீட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக க்ரீன் கலர். நீங்கள் வாங்கினீங்கன்னா லெஹெங்கா கூட போட்டுக்கலாம், ட்ரெடிஷ்னல் வேருக்கு நல்லாயிருக்கும். லெஹெங்கா சோலிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே வந்து பார்க்கும்போது சீப்பாக இருக்கும்போது வாங்கி வச்சிருவேன். புதுசாக எதனா ட்ரெஸ் வாங்கினா மேட்சிங்கோடு வாங்கினாலும் பார்க்க மாட்டேன். எப்பப்போ ஆஃபர் கிடைக்குதோ இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கி வச்சிருவேன் கம்மியாக இருக்கும்போது. ஸோ எதனா ட்ரெஸ் வாங்கினேன்னா எப்படி என்கிட்ட திங்ஸ் இருக்கோ மிஸ் மேட்ச் பண்ணி நான் போட்டுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்னோட கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அண்ட் ஒர்க் ஃபார் மணி, என்கிட்ட ஏற்கனவே இந்த செட் இருக்குது அதில் இனிமேல் வாங்க போகிறேன் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ தான் நான் மீஷோவில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த வாட்டி. பட் என்னோட ஆனிவர்சரிக்கு வந்துட்டு என்னோட தங்கச்சி வந்து எனக்கு இந்த சாரீ வாங்கி கொடுத்தா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சிம்பிளாக. நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ப்ளவுஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு தான் நான் வேர் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரீ கூட. இதில் என்னென்னா ப்ளவுஸ் வந்துட்டு அதே பிங்க் கலர் நான் போன வாட்டி காட்டினால அந்த ரஃபல் சாரீ, பட் இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து நல்லா இருக்குது. இவள் சாரீ வந்துட்டு அவள் வீட்டுக்கிட்ட தான் வாங்கியிருந்தா, சூப்பராக இருக்குது. ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஃபல் சாரியில் காட்டின அதே கலர் தான். ஸோ நான் என்ன பண்ணலாம் இருக்கேன்னா இந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஸோ 2-in-1 மாதிரி ரெண்டு சாரீக்கும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. சாரீஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன தான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் சுடிதார்ஸ் போட்டாலும் சாரீ மாதிரி வராது. இந்த கலர் வந்துட்டு என்கிட்ட இல்லாத கலர், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என் தங்கச்சிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவளோட செலெக்ஷன் இவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் என் தங்கச்சிக்கு நான் எப்போவுமே நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்துட்டு அவள் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கா. அட் டு தட் என்னோட தங்கச்சி வந்துட்டு எனக்கு இந்த இயரிங்ஸும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா, அழகாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாரீஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும், சல்வாஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்துட்டு என்கிட்ட நிறைய இயரிங்ஸ் இருக்குது, பட் எனக்கு ரொம்ப நாளாக வந்து டெரகோட்டா இயரிங்ஸ் வாங்கணும் ரொம்ப ஆசை. ஸோ அதனால் நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அழகாக வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு என்னோட ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த டெரகோட்டா இயரிங். நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் அண்ட் ஒரு குட்டி ஸ்டட்டு இந்த டெரகோட்டா இயரிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாமே நானே வந்துட்டு சொன்ன டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ், அவங்க அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி ஸ்டட்ஸ் வந்துட்டு என் தங்கச்சிக்கு நான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு லாங் தான் ரொம்ப பிடிக்கும். கடைசியாக வந்துட்டு எனக்கும் லாங்காக வேணும், ஜும்கா தான் வேணும்னு அவள் சொல்லிட்டா. மீஷோ ஷாப்பிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா, எதனா ஆஃபர் வரும்போது உடனே வந்துட்டு உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா கூட அந்த ஆஃபரில் வந்து நம்ம போட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரீ டெலிவரி தான். பட் மற்ற வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 500 வந்தாலும் ஃப்ரீ டெலிவரி அப்படிலாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த 500 வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும் ஆர்டர். ஸோ அதுக்குள்ள ஆஃபரே போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மீஷோவில் வந்து இண்டிவிஜுவலாக ஒரே ஒரு திங் இருந்தால் கூட உடனே நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று தான் வாங்கினேன், அப்பப்போ ஆஃபர் இருக்கும் அப்பப்போ நான் போட்டுருவேன் திங்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பர்பஸ் வந்து மீஷோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கைஸ் அவ்வளோதான் என்னோட நான் வாங்கின கலெக்ஷன்ஸ்லாம் நான் காட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் எப்போ வரும் தெரியல. ஸோ நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்துட்டு சேர்த்து வச்சு நான் ஒரு சீக்கிரம் வந்துட்டு ஒரு கூடி சீக்கிரத்தில் ஒரு ஷாப்பிங் ஹால் போடுறேன். ஆன்லைன் ஷாப்பிங் ஹாலில் விட நான் எனக்கு நேரில் போய் வாங்கணும் ஆசை. ஸோ நேரில் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுற மாதிரி கிடச்சது நான் வந்து நான் ஒரு வீலாக் மாதிரி போடுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் யூ, டாடா, டேக் கேர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.